ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திர பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஐகோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனான ஐகோ 12 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா டெக் இன்ஃப்ளூயன்சரை தாண்டி ஏகப்பட்ட இந்த என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி கலந்த வீடியோஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஆளுகளையும் சூஸ் பண்ணி அவங்க ஈவெண்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஸ்டோரிலாம் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஐகோ இந்தியா அவங்க ஃபோன் லான்ச்சுக்கு போயிருந்தேன் அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமாச்சு, என்னடாது டெக் ரிவ்யூர்ஸை தாண்டி இப்போ வந்து நிறைய பேரை அவங்க ரீச் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நல்ல விஷயந்தான், அதில் எந்த ஒரு தப்பும் நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட பிராண்டு அவங்க எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறமோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஐகோ 12 எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓகேவாக தெரியுது. ப்ரைஸிங் வந்து சில பேருக்கு சூப்பர்ப்பா அப்படின்பாங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் என்ன ஏதுன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். டிசைனில் ஆகா வேறு லெவலில் யூனிக்காக பண்ணியிருக்கானு இல்லாமல் சட்டிலாக நீட்டாக பண்ணியிருக்கானுங்க. கேமரா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் பார்த்திங்கன்னா வருது, நல்லா பண்ணியிருக்கானுங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஓஎல்இடி டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா 120Hz ரெஃபர்ஸ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளேக்குன்னே தனியாக Q1 சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த விவோலலாம் இருக்குல்ல, டிஸ்பிளேக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சிப்பு கொடுக்குறோம். கேம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தரும், கான்ட்ராஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைரேட்டாக பண்ணித்தரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா கேம் விளையாடும் போது மட்டும் 144Hz பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவான். அது எப்படின்னு தெரில, டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா 120Hz தான் சப்போர்ட் பண்ணுது, ஆனால் கேம் விளாடும் போது மட்டும் 144Hz எப்படி சப்போர்ட் பண்ணுறது தெரில. இன்னொன்று, இன்றைக்கி தேதிக்கு நம்ம மொபைல் ஃபோன் பிளாட்ஃபார்மில் அதிகமாக நம்ம விளாட்றது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 90 FPS. 120 FPS பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கேம் பிளே பார்த்திங்கன்னா இன்னும் மொபைல் ஃபோன் பிளாட்ஃபார்முக்கு வரல. இந்தியாவில் ஏகப்பட்டமே விளாட்றது இந்த பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் தான். இதில் 144Hz கேமுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொடுக்குறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு அது எதுக்கு பிரயோஜனப்படப்போகுது அப்படின்றது தெரில. ஆனால் மற்றபடி டிஸ்பிளேவோட ஸ்பெக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. நல்ல ஒரு அதுக்கு வந்து கொரில்லா கிளாஸுக்கு பதிலாக வேறு ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பிராண்டு, புது பிராண்டுன்னு நினைக்கிறேன். என்னென்னா 8.10mm திக்னஸ் ஆல்ஃபா ஏஜி கிளாஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம கொரில்லா கிளாஸ்னு சொல்கிறோம், இது வந்து வேறு ஒரு பிராண்டோட நல்ல ஒரு டஃப்பான கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இந்த 2024 வருஷத்துக்கான ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 தான். ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசரோட வரப்போகுது. அப்புறம் அந்த வருஷம் எண்டில் பார்த்திங்கன்னா 8 Gen 4 பார்த்திங்கன்னா வரும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் இன்னொரு இது லான்ச் பண்ணுவோம், 8 Gen 3 Plus அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ஓவர் கிளாக் வெர்ஷன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ பவர்ஃபுல்லான ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் சைடும் எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் எண்டில் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைமரி 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட இருக்குது. அடுத்து அல்ட்ரா வைடும் 50 MP தான். டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த விட்டால் 64 MP கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓஏ சப்போர்ட் பண்ணும். அதில் என்னென்னா 3X வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும், 100X வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜூம் வந்து போகும். ஸோ ஓஎஸ் கொடுத்துருக்கனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 10X வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளால் கிளியரான ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். 100X உங்களுக்கே தெரியும் ஒரு என்னாலையும் இந்த மாதிரி ஜூம் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு காட்டுற அளவுக்கு இருக்கும். ஸோ 100X பார்த்திங்கன்னா ஐகோவும் கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃபிக்கு 16 MP கேமரான்றது இருக்குது நண்பா. 5000mAh பேட்டரி, 120W சார்ஜர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. பட் பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ராசர், கேமரா அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுக்குறாங்க. 1000mAh பேட்டரின்றப்ப எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்றது லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம யூசேஜுக்கு பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இதில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கையில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கணுன்ற கண்டி. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் சர்ஃபேஸ் தான். ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஐகோ 12 இருக்குது. நீங்கள் வீட்டில் உள்ள டிவி ஏசி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை 765 சப்போர்ட்
சப்போர்ட் இருக்கு, என்எஃப்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி 2.0 போர்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எனேபிளா இருக்கு, டூஎஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்கு, 4D கேம் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார், அந்த கேம் விளையாடும் அந்த வைப்ரேஷன் ஃபீல் இருக்கும்ல அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 மேஜர் அப்டேட் வருமா, 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து வருமா, அப்புறம் ஃபன் டச் ஓஎஸ் 14 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,000 ரூபா, அதே இது 16 GB ரேம் 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கான வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 58,000 ரூபா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 53,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா டிஸ்பிளே மற்ற ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது ஒருத்திட்டுற மாதிரி தான் தெரியுது. லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு ஒரு 1,200 ரூபா ஆஃபர் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றதுக்கு மென்ஷன் பண்ணல, லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ப்ராசர் கேமராவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3X போர்ட்ரேட் லென்ஸை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது பக்காவாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி டியூயல் ஸ்பீக்கரு, IR பிளாஸ்டரு, லொட்டு லொசுக்குன்னு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.